ஓகே, ப்ளே ஸ்டோரில் போய் ஆப் இன்ஸ்டால் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து விண்டோல இந்த ஜிஎஸ்எம் கண்ட்ரோல் ஆல் அந்த செகண்டோட ஃபஸ்ட் ஒன் இருக்கிற இது வந்துடும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து 3 tabs இருக்கும். ஓகேவா, இந்த 3 tabs வந்து நான் இந்த ஃபஸ்ட்டு டேப்பில் வந்து மோட்டார் ஆன் மோட்டார் ஆஃப் வச்சுருக்கேன். ஸோ ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்காது. ஸோ அப்போ வந்து நீங்கள் ரைட் சைட் கார்னரில் இதை கிளிக் பண்ணிட்டு டிவைஸ் நேம் அண்ட் ஃபோன் நம்பர் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டேப், ஸோ அதை கிளிக் பண்ணி, ஸோ டேப் நேம் வந்து நான் மோட்டார்னு செட் பண்ணிருக்கேன், அதனால தான் மேலே மோட்டார்னு வந்திருக்கு. இதில் எந்த நம்பருக்கு நம்ம எஸ்எம்எஸ் ட்ரிகர் பண்ண போகிறோம், ஸோ இந்த நம்பர் தான் நீங்கள் வந்து உங்கள் சிம் கார்டு, அதாவது வந்து ஐ மீன் உங்களுடைய ஜிஎஸ்எம் டிவைஸில் போட்டிருக்கேன், இந்த நம்பரை இங்கே போட்டுட்டு ஓகே கொடுத்துருங்க. அடுத்து இந்த பட்டன் இருக்கும்ல, இந்த பட்டன் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணோம், அதாவது ஆல்ரெடி இங்கே இந்த மேலே போனதில் ஹவு மெனி பட்டன்ஸ் இருக்கும், ஸோ 1, 2, 3 இருக்கும். ஸோ நம்ம 2 buttons தான் வச்சுருக்கேன், எதுனா ஆன் ஆஃப் மட்டும் தான் இருக்குது நம்மளுக்கு, சரியா? அதை நான் 2 buttons கிளிக் பண்ணிடுறேன். மோட்டாரை மட்டும் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த பட்டன், ஃபஸ்ட்டு பட்டன் இருக்குல்ல, அந்த எத்தனை பட்டன் இருமோ அந்த பட்டன் வச்சுட்டு லாங் ப்ரெஸ் பட்டன்னா இந்த மாதிரி எடிட் பட்டன் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ அதை டிக் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கு வந்து லேபிள் மோட்டார் ஆன் வச்சுருக்கேன், மெசேஜ் வந்து ரிலேக்கமாக 1 action அனுப்பணும்னு சொல்லியிருக்கேன், ஆஸ் ஃபார் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் இந்த மெசேஜை கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி இந்த மெசேஜ் இந்த நம்பருக்கு சென்ட் ஆகணும் கேட்கும், ஓகே கொடுத்துருவாங்க. ஸோ அதே மாதிரி செகண்ட் பட்டன் எடிட் பட்டன் கொடுக்குறீங்க, மோட்டார் ஆஃப் ரிலேக்கமாக 0 கொடுத்துருங்க. ஓகே, செகண்ட் விண்டோ வந்து அடுத்த விண்டோ நான் என்ன வச்சுருக்கேன்னா ஜஸ்ட்டு வந்து எஸ்ஓஎஸ், அதாவது வந்து என்ன பண்ணுறேன், எஸ்ஓஎஸ் எனேபிள் பண்ணுறதுக்கு எஸ்ஓஎஸ்கமாக இயக்கமாக தட் நம்பர், ஓகேவா, உங்களோட நம்பரு. அதேமாதிரி சென்டருக்கு நான் சொல்லியிருந்தேன், அதான் இனிஷியல் செட்டிங்ஸ்க்காக இதெல்லாம் சென்டருக்கமாக இயக்கமாக அந்த உங்களோட 10-digit நம்பரு. இது வந்து ஸ்டேட்டஸ் பார்க்குறதுக்கு, ஸ்டேட்டஸ் ஆக்ஷன்றதுக்காக அந்த ஸ்டேட்டஸ் பட்டன் வந்து நான் இங்கே போட்டிருக்கேன், ஓகேவா. அடுத்து டிவைஸோட இன்ஃபோ பேரா மேஷின் போட்டிங்கன்னா டிவைஸோடைய ஐஎம்ஐ நம்பர் இதெல்லாம் வரும். லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா எடிட் பட்டன் போனால் வேற ஆஷின்ற மேனர்லாம் லொக்கேஷன்ஸ் தெரியும், ஆனால் அதுக்கு ஜிபே, ஓகேவா, அது லைட்டராக சொல்லித்தரேன், ஐபி போட்டர். ஸோ அதே போல் இந்த பேக்ரவுண்டில் இருக்க இமேஜஸ் கூட நம்மளே செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேக்ரவுண்டோட இமேஜ் உங்களுக்கு ஆல்ரெடி வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன், இந்த இது பண்ணிவிட்டு கிராஃபிக்ஸ் போயிட்டு சேஞ்ச் பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு நீங்கள் பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணிக்கலாம், இமேஜஸ் வந்து கேலரியில் போய் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோதான் கான்செப்ட்.